வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு புத்தம் புதுசா வந்திருக்கக்கூடிய பொருட்கள் அதுவுமே ரொம்ப வித்தியாசமா காயத்ரி தேவி அழகா அன்னத்து மேல உட்காந்து வந்திருக்காங்க அது மாதிரி உடுப்பி கிருஷ்ணா நல்ல பெரிய சைஸ்ல அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இப்ப வந்திருக்கு வாங்க இப்ப ஒன்னொன்னா பார்க்க சிவராத்திரி நெருங்கி வர்றதுனால நிறைய சிவலிங்கம் நம்மளுடைய விளக்கு கடைக்கு இப்ப வந்திருக்காங்க நிறைய இருக்கு அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது இவ்வளோ அழகான சிவலிங்கம் அதோடும் அதுவும் நாகாபரணத்தோட நாகாபரணம் தனியாக நம்ம ட்ரை பண்ணி வாங்குறதுன்றது கொஞ்சம் டஃப்பான விஷயம் ஸோ அதில் இப்போ அழகாக நாகாபரணத்தோடைய சிவலிங்கம் இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது அதுக்கேத்தாப்பில் நந்தியம் பெருமான் நிறைய சைஸஸ் இருக்குது இதில் இன்னும் சின்ன சைஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து நாகாபரணத்தோடு நம்மளுக்கு நாலரை இன்ச்சு உயரம் வரும் இது அதை விட குட்டி சிவலிங்கம் இல்லை ரொம்பவே கியூட்டான அழகான நந்தி இது நந்தி மினியேச்சர்னு சொல்லுவோம் ரொம்ப அழகா சின்ன சைஸ்ல நந்தியம் பெருமான் பிராஸ்ல சின்ன சைஸ்ன்றது இதுதான் அடுத்ததா எந்த இதுவுமே இல்லாமல் பிளைனா இருக்கக்கூடிய சிவலிங்கம் சிவலிங்கம் நாகாபரணத்தோட நமக்கு ஒரு அடி வரைக்குமே இருக்கிறாங்க இந்த பதிவுல இன்னைக்கு புதுசாக வந்ததை மட்டுமே காமிச்சிட்டு இருக்கிறோம் அமர்ந்த கோலத்துல இருக்கக்கூடிய அம்மையப்பர் ரொம்ப அழகா ஏன்னா இது வந்து நிற்கிற விக்கிரகம் நம்மகிட்ட இருக்கு சுவாமியும் அம்பாலும் நின்று நின்ற கோலம் நம்ம கிட்ட இருக்கு எல்லா சைஸ்லயுமே இருக்கு அது பதினஞ்சு இன்ச்சுல இருந்து நம்மளுக்கு ஆறு இன்ச்சு வரைக்குமே கிடைக்கும் அமர்ந்த கோலத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க சிவபெருமானும் அம்பாலும் வளம்புரி விநாயகர் வளம்புரி விநாயகர் இப்போ பிராஸ்ல நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா முன்னாடி பிராஸ்ல வந்து வளம்புரி விநாயகர் நிறைய கிடையாது இப்போ அதுவும் இந்த இது கீழே மனையோட இருக்கிற மாதிரி இருக்கு கீழே மனை போட்டு தனியா இதுக்கு நீங்க நம்ம மனன்னு வாங்கவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி கீழே மனையோட அதுக்கு மேல விநாயகர் பீடத்துல உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடி அவரோட பிரசாதம் மூஞ்சூறு எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு காயத்ரி தேவி அண்ணம் மேல உட்காந்து இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இப்போ புதுசா விளக்கு கிடைக்க வந்திருக்கு இதே மாடல்ல நம்மள்கிட்ட சரஸ்வதி வீணையில வீணையோட இந்த அண்ணம் மேல உட்காந்துருக்குற மாதிரி இருக்கும் இப்போ காயத்ரி தேவி அழகா அன்னத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வந்திருக்கு இப்போ நாம பாக்குறதும் வளம்புரி விநாயகர் அழகாக ஒரு அஞ்சரை ஆறு இன்ச்சு உயரத்தில் நல்ல திட ஆத்திரமாக உட்காந்துருக்காரு வளம்புரி அப்படின்றதுனால இந்த விநாயகர் வந்த உடனே எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இருக்கும் இந்த ஒர்க்கு நகைகள்லேருந்து எல்லாமே நல்லா தெளிவாக திருத்தமாக கொடுத்துருப்பாங்க முகம்லேருந்து எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் நல்ல வெயிட்டும் கூட ஒரு ரெண்டரை கிலோ வெயிட் வரும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு டு ஆறு இன்ச்சு உயரம் பாலமுருகர் அழகாக மயிலோடும் வேலோடும் காட்சி தர்றாரு இந்த மாதிரி முருகர் வைக்கும்போது நம்ம வந்து வள்ளி தெய்வானை வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை குழந்த முருகரை தான் பாலமுருகர்னு சொல்கிறோம் குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய முருகர் இந்த முருகரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒம்போது இன்ச்சு இவரோட உயரம் மூணுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இதை வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் அழகா தனியா தனியாக இதுக்கு நம்ம மனை எதுவுமே தேட தேட தேவையில்லை ஏக பீடத்தில் மூணு பேருமே இருக்கிற மாதிரி லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி ஆதிசேஷன் மேலே பெருமாளும் லக்ஷ்மியும் அமர்ந்த குளத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப அழகான விக்கிரகம் உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சரை இன்ச்சு இவரோட உயரம் நல்லா அழகாக பார்வையாக இருக்குது பெருமாளை விரும்பி கும்பிடுறவங்களுக்கு நம்ம கிஃப்டாகவும் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கும் இந்த பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பார் ரொம்ப அழகான உடுப்பி கிருஷ்ணா குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு முன்னாடி சின்ன சைஸில் இருந்தது அது மாதிரி காப்பர்லேயும் இருந்தது இப்போது நம்மளுக்கு ஒம்பது டு பத்து இன்ச்சு உயரத்தில் பிராஸில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க கோமாதா இது ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ் தான் ரொம்ப சின்னதும் கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாது மீடியம் சைஸில் அதுவும் அந்த கண்ணுக்குட்டியவும் மாடு பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க அவங்க இந்த மாதிரி கோமாதா ரொம்ப விரும்பி வாங்குறாங்க ஒர்க்கும் பார்த்தோன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் மேலே போட்டிருக்கிற அந்த இருந்து ஓம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ வெயிட் வரும் நல்லா ஒரு அஞ்சரை இன்ச்சு உயரம் வரும் ரொம்ப அழகாக அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடிய கோமாதா விநாயகர் லக்ஷ்மி விநாயகர் மூஞ்சூர் மேலே உட்காந்துருக்கிற மாதிரியும் லக்ஷ்மி வந்து ஆந்த மேலே உட்காந்துருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடியது ரொம்ப அழகாக செட்டாக இப்போ வந்திருக்கு இந்த லக்ஷ்மியில் சின்ன சைஸ் இருக்குது அதே மாதிரி விநாயகர்லேயுமே சின்ன சைஸு அவைலபிள் இருக்கு பட் இந்த சைஸில் அதாவது ஒரு நாலரை இன்ச்சு உயரத்தில் லக்ஷ்மியும் விநாயகரும் வந்திருக்க ரொம்ப அழகாகவும் பார்க்குற எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குது அப்படியே செட்டாக வாங்கிக்கிறாங்க கோமாதா எல்லா தெய்வங்களும் கோமாதா உடம்புலேயே எல்லா தெய்வமும் உறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் ஐதீகம் ஸோ எந்த இடம் எந்த தெய்வத்துக்கு அப்படின்னு டீட்டெயிலாக இந்த விக்கிரகத்தில் நம்மளுக்கு தெரியும் ரொம்ப அழகாக எல்லா தெய்வமுமே இருக்கிற மாதிரி இந்த உருவம் பொறித்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவி கிட்டத்தட்ட ஒரு நாலு டு அஞ்சு கிலோ இருக்கும் கிஃப்ட்டு அது மாதிரி ஒரு பெரிய வீட்டுக்கு நம்ம ஒரு கிஃப்டாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது இந்த இதை விட பெரிய விக்கிரகம் எல்லாம் வாங்குகிறாங்க இது வந்து ரொம்ப அழகாக ஆப்டாகவும் இருக்கும் நாம இன்னைக்கு இப்போ பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணலாம் இப்போ விநாயகர் நீங்க தேடுறீங்க அப்படின்னா விநாயகர்னு கொடுத்தா போதும் அதுல இருக்கிற உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம வெப்சைட்ல மட்டுமே எயிட்டி ஃபைவ் வெரைட்டிஸ்க்கு மேல விநாயகர் இருக்கார் எண்பத்தஞ்சு மாடல்ல விநாயகர் இருக்காரு சைஸஸ் நிறைய இருக்கு ஸோ ஈஸியாக நீங்க பார்த்து செலக்ட் பண்ணலாம் அல்லது நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்தே நீங்க பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறது கால் பண்ணுறது எல்லாமே இமீடியட்டாக ஆன்சர் பண்ணுவோம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்